வானிலை செய்தி. தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் இன்று முதல் 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் கோடை மழை என்பது பல்வேறு இடங்களிலும் பெய்து வரக்கூடிய நிலையில் அடுத்த 4 தினங்களுக்கு தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவக்கூடிய நிலையில் தமிழகத்தில் வரக்கூடிய 14 தேதி வரை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முக்கியமாக இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல் நாளைய தினமும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறது. முக்கியமாக அடுத்த 4 நாட்களுக்கு, அதாவது இன்று முதல் 14 தேதி வரை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து இருக்கிறது. அதே போல 16 தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூட வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பல்வேறு இடங்களிலும் மழை என்பது இருக்கக்கூடிய நிலையில் இந்த வெப்பம் என்பது வந்து ஓரளவிற்கு தணிந்து மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலும் கூட உருவாகி இருக்கிறது. இதற்கிடையே கனமழை என்பது அடுத்த 4 நாட்களுக்கு நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையமானது வந்து தெரிவித்து இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் 16 தேதி வரையிலுமே வந்து இந்த மழையானது நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் கூட அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூட வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.